நேயர்களுக்கு வணக்கம். மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மகா சிவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரின்றது இந்துக்களுடைய ஒரு வழிபாட்டு விரதமாகும். இந்த மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வர தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியில் தான் இதை இரவில் கொண்டாடுவாங்க. இந்த மகா சிவராத்திரியுடைய உண்மை நிலையையும் வரலாற்றையும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு முறையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதோட உண்மை என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உண்மையிலேயே மகா சிவராத்திரியை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும், அதை எப்படி வழிபடணுன்றதை நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். உலகத்தில் பிரளய காலம் ஏற்படும் போது உலக உயிர்கள்லாம் கஷ்டப்பட்டு சிவனிடம் போயிட்டு மன்றாடினாங்க. அப்போ அம்பிகை தேவி சிவனுடைய நாமத்தை சொல்லி ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த பிரளய காலத்தில் சிவனை வேண்டி வழிபட்டாங்க. அந்த நாள் தான் மகா சிவராத்திரின்னு இது வரைக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு கதையும் இருக்குது. வேடன் ஒருவன் வேட்டைக்கு போகும்போது அந்த வழியாக வந்த புலியை பார்த்து பயந்து மரத்து மேலே ஏறிக்கிட்டான். அன்று இரவு முழுவதுமே அவன் ஒரு மரத்து மேலேருந்து ஒரு ஒரு இலையாக கிள்ளி போட்டிருக்கான் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அந்த இலை எல்லாமே பார்த்திங்கன்னா வில்வ இலையாகவும் அந்த இலை எல்லாமே அங்கிருந்த ஒரு சிவன் சிலை மேலே தான் விழுந்திருக்கு. தன்னை அறியாமலேயே வேடன் செய்த அந்த வழிபாடு அவனுடைய எல்லா பாவத்தையும் போக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதுவும் ஒரு சிவராத்திரிக்கான நாள் தான் அப்படின்ற மாதிரியும் புராணங்கள் சொல்லுது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சமய சாஸ்திரங்களில் வரக்கூடிய கதைகள். இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்குறத விட்டுட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் இந்த வழிபாடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் உண்மையாலுமே சிவனுடைய பக்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக அதிகாலையில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு ஒரு வேளை உணவாவது சிவராத்திரி அன்னைக்கு போடுங்க. அதுதான் நீங்கள் சிவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடாக அது அமையும். சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்று பகல் வேளையில் இந்த மாதிரி ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு உணவை கொடுத்துட்டு அன்றைக்கு இரவு நீங்கள் சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா 100% இந்த சிவராத்திரியோட மகிமை உங்களுக்கு கிடைக்கும்ன்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அன்பே சிவம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. அதனால் அன்புன்றத நம்ம மனிதர்களுக்கு மனிதர் மட்டும் காட்டாமல் விலங்கினங்களுக்கும் காட்டணுன்றது தான் இந்த உலகத்துடைய ரகசியம். இது நிறைய பேருக்கு இன்னும் புரியலை. அதனால தான் இந்து மதத்தில் மாட்டை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, மாடு மட்டும் இல்லை எந்த உயிர்களையும் வதைப்படுத்த வேணாம்னு சொல்கிறாரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய உண்மை தான். இந்த இடத்துல பாருங்கள், கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அதனால் உணவுக்காக மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்காகவும் விலங்குகளை வதைப்படுத்தக்கூடாது. இதுதான் வள்ளலார் ஒரு பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணூரை பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்ன ஒரு அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். அதுதான் இந்த உலகத்துடைய அன்பின் ரகசியம். அதனால தான் இந்த சிவராத்திரியை நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய, சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனல் தினேஷ்.